அப்படி இருக்கிறச்சே வசுதேவர் மனசை கல்லாக்கிண்டு பிரிய முடியாமல் திரும்பி வந்தார். ஏன்னா பொழுது விடியத்துக்குள்ளே ஜெயிலுக்கு வந்தாகணும். திரும்பி வர வர வழியில் ஆதிசேஷன் கொடை பிடிச்சது. யமுனை வழி விட்டால் நேர ஜெயில் உள்ளுக்குள்ளே வந்தாரோ இல்லையோ, பழையபடி எல்லா கதவுகளும் மூடிக்க பூட்டெல்லாம் பூட்டின்றது. குழந்தையை கொண்டு வந்து இப்படி தேவகி கிட்ட விட்டார். காலில் விலங்கு போட்டுன்றது, கை விலங்கெல்லாம் பழையபடி போட்டுன்றதோ இல்லையோ, இனி இவர் போயிட்டு வந்ததை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஆனதும் இப்போ இவ்வளவு நாழியாக கப்சிப்புன்னு இருந்ததான் அந்த குழந்தை துர்கே, இப்போ சமயம் தெரியறது. இனிமே நம்ம கத்தினோமானா அப்பாவுக்கோ நம்ம அண்ணாவான கண்ணனுக்கோ எந்த உபதிரவமும் வராது அப்படின்னு தெரிஞ்சின்றதான அந்த காளி இப்போ காளி காளியாக கத்துறா. பொதுவாக பொன் குழந்தைகளே ரொம்ப வீரியமாக கத்தும், வீல் வீல் வீல்னு கத்துவோம். அதுவும் இவன் பத்திரகாளியே சாட்சாத் வந்திருக்கா, எப்படி கத்துவோம்? கத்து கத்துன்னு கத்த இவளுடையதான குரலை கேட்டு அங்கே தூங்கின்றதான அத்தனை காவலர்களும் எழுந்து, அடே எட்டாவது குழந்தை பிறந்துருத்து, வா ராஜா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் போய் கம்சனை, இன்றைக்கி தான் தூங்கியிருக்கான் அவன், இவ்வளோ நல்லா தூக்கம் இல்லை, இன்றைக்கி தான் தூங்கியிருக்கான் கம்சன், அதுக்குள்ளே போய் அடித்து அவனை எழுப்பி தேவகிக்கு எட்டாவது குழந்தை பிறந்ததுன்னு உடனே தலகால் புரியலை, கிழக்க போகிறதுக்கு வடக்க போகிறான், வடக்க போகிறதுக்கு மேற்க போகிறான், எங்கே போகிறோன்னு புரியாமல் செவத்துலலாம் முட்டின்ட்டு ஒரு படி கூட இருக்கிறதான காவலர்கள் எல்லாரையும் அவனை பார்த்து, இப்படி மகாராஜா இப்படி வாங்கும், இதில் வேற அவனுக்கு நடக்க முடியல இல்லையா, அது இவனுக்கெல்லாம் தெரியக்கூடாதான், தனக்கு உடம்பு முடியலை தள்ளுறது ஒன்றும் புரியலை, பிரம பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான அந்த அவஸ்தைகள்லாம் வேலைக்காரர்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு என்னை விடு, என்னை விடு, நான் என்ன கண்ணு குருடா, நான் பைத்தியமா, எதுக்கு என்னை பிடிச்சி பிடிச்சி அழைச்சின்னு போகிறேன்னு வேற கத்தின்ண்டே, இவனோட சண்டை போட்டுண்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்தான் ஜெயிலுக்கு. கொண்டா குழந்தைய அப்படின்னு பிடிங்கினானோ இல்லையோ, தேவகி சொல்கிறா இது பெண் குழந்தைன்னா மகாவிஷ்ணுவாக இருந்தால் ஆண் குழந்தையாக பிறந்திருக்கோம், பெண் குழந்தை அப்படிங்கிறா. அதெல்லாம் விஷ்ணுவெல்லாம் நம்ப முடியாது, அப்போ மாயாவி அவனும் ஏற்கனவே பொம்மநாட்டியாக ஒரு தரம் அவதாரம் பண்ணவன், கொண்டா அப்படின்னு மோகினியாக அவதாரம் பண்ணதுனால கொண்டா அப்படின்னு பிடுங்கி எல்லா குழந்தையும் வழக்கமாக அடிக்கிறது போல் அடிக்கலாம்னு போனால் துர்கையை அடிக்க முடியுமா இந்த கம்சன்? இவனுடைய மார்பில் ஓங்கி ஒரு உதவிட்டு ஆகாசத்துக்கு போனால் சிம்ம வாகினியாக சிவப்பு வர்ணமான வஸ்திரம் பூஷணங்கள்லாம் தரிச்சுண்டு அஷ்டபுஜங்களில் அஷ்டவிதமான ஆயுதங்களோட கோர ரூபமாக, ஹே கம்சா, வீணா சாதுக்களை ஹிம்ச பண்ணாத, உன்னை வதம் பண்ணுறதுக்கான அந்த மகாவிஷ்ணு ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கார், மறைஞ்சு போயிட்டா சொல்லிவிட்டு கம்சன் தள்ள கை விஷயம் உட்காந்துட்டானா ஏன் அப்படின்னா, ஆடாடா அன்னைக்கு ஒரு தெய்வம் என்னடானா ரூபமே தெரியல, அந்த தெய்வம் இந்த தேவகிக்கு பிறக்கக்கூடியதான எட்டாவது குழந்தையால தான் உனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிவிடுத்து, அதனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தினேன், இன்னைக்கு என்னடா இதுதோ புது ஒரு பெண் தெய்வம் வந்துட்டு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றாங்கிறதே, ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நம்ம இவ்வளவு சமப்படுத்தியிருக்க வேண்டாமே அப்படின்னா, அவளுக்கு ஆறுதல் படுத்துகிற மாதிரி ஒரு பாச கண்ணீர் விடுற மாதிரி விட்டு கடைசியில் நல்ல வேலையா விடுதலை பண்ணுறேன்னு ஜெயிலேருந்து விடுதலை பண்ணான். ஆனால் முழு சுதந்திரம் கிடையாது, பின் என்னடாண்ணா ஹவுஸ் அரெஸ்டாக வச்சுவிட்டான், அவளுக்கு தனியாக ஒரு அரண்மனையை கொடுத்து இதை தவிர்த்து நீ வெளியில் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு காவலர்களை போட்டு அடைச்சுட்டான். அது ஒரு ஜெயில் வாசம் தான், ஜெயில்னு இல்லாமல் வீட்டில் இருக்க அது ஒரு விதமான ஜெயில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கம்சனுக்கு இதை கேட்டுட்டான் இல்லையா, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான்னு, உடனே மந்திரிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை கூட்ட போட்டு என்னன்னா, உலகத்தில் எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைகளையும் ஒரு வயசுக்கு உட்பட்டதான எல்லா குழந்தைகளையும் வதம் பண்ணணும், அதுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்ன உடனே, அந்த காலத்திலே பெண் மந்திரிகள்லாம் உண்டான், துவாபரயுகத்திலே பெண் மந்திரிகள்லாம் உண்டு. இந்த ராவண இது கம்சனுடையதான சபையில் பூத்தனா அப்படிங்கிறதான ஒருவள், அவள் சொன்னா இதுக்கெல்லாம் இந்த மீசை முறுக்கின்றதான இந்த ஆம்பளைகள்லாம் போனால் இந்த காரியம் நடக்காது, இதுக்கெல்லாம் எங்களை மாதிரி பொம்மநாட்டிகள் போனாதான் காரியம் நடக்கும், அதுக்காக தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் தயார் பண்ணு அப்படின்ன உடனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே கம்சன் ஏற்படுத்தி எல்லா குழந்தைகளையும் சிசு நாசனம் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணா, அதுக்கு தலைவியாக அதுக்கு மந்திரியாக உடனே இந்த பூத்தனாவையே போட்டு கிளப்பி விட்டான். பெரிய குரூப் கிளம்பி எங்கெங்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ அத்தனை குழந்தைகளையும் வதம் பண்ணிகிட்டே போகிறான், சிசு ஹத்தி பயங்கரமாக நடக்கிறது. இது ஒரு பக்கம் அது நடந்துட்டு இருக்கட்டும், கண்ணனை கொண்டு வந்து கோகுலத்தை விட்டாலே இங்கே என்னாச்சு அப்படிங்கிறது அப்படியே இந்த கேமராவிலலாம் இப்படி திருப்புவாள், இங்கே என்ன நடக்கிறது அங்கே என்ன நடக்கிறது திருப்பி திருப்பி காட்டுவாள் இல்லையா, அது மாதிரி இது இந்த வீடியோக்கள்லாம் ஒரு காலம் அழிஞ்சாலும் அழிஞ்சு போயிடும், ஆனால் பாகவதம்ங்கிறது அழியாத ஒரு வீடியோ, என்ன நடந்ததோ எந்த காலத்துலேயும் அது அப்படியே இருக்கும், அதை காட்டுறா இருப்பேன்.
நந்தஸ்துவாத்மஜ உத்பன்னே ஜாதாஹுலாதோ மகாமனாஹ ஆஹூய விப்ரான் வேதஜான் ஸ்நாதஹ சுசிரலங்கிருதஹ. நந்தகோபனும் அங்கே கோகுலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நல்லா தூங்கி போயிட்டா. அந்த காலத்துலலாம் பிரசவம் பார்க்கறதுக்கு பாட்டியம்மா தான் வருவா, நர்ஸெல்லாம் வரமாட்டா, டாக்டர்லாம் வரமாட்டா, பாட்டியம்மா தான் வருவா. அவளே நல்ல பிரசவம் பார்த்து பார்த்து கைதேர்ந்தவாளாக இருப்பா. அப்படி பாட்டிமார்கள்லாம் வந்திருக்கா யசோதைக்கு பிரசவம் பார்க்கறதுக்குன்னு. அதுவும் யசோதைக்கும் அப்பற வயசு 50 வயசுக்கு மேலே ஆயிடுத்து. இப்போ திடீர்னு கர்ப்பம் தரிச்சு குழந்த பிறந்திருக்குங்கிறச்சே பிறக்க போகிறது. எல்லோரும் பார்க்க வந்திருக்கா பாட்டிமார்கள் எல்லாரும் தூக்கி போயிட்டா. எல்லாரும் யோகமாயை பிறந்தா இல்லையா துர்கை, எல்லாரையும் தூங்க வச்சுவிட்டா. இப்போ கார்த்தால பொழுது திடீர்னு ஒரு பாட்டிக்கு முழிப்பு வந்தது. அடியே கோமலம் வரகதம், எல்லாரும் தூங்குறீங்களே அடி, நம்ம எல்லாரும் எதுக்கு வந்தோம், யசோதைக்கு பிரசவம் பார்க்க வந்துட்டு இப்படி தூங்கலாமா அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு எழுப்பி குழந்த பிறந்ததா இல்லையா பாப்போம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஆணொப்பான் இவன் நேரிலைகான். இந்த ஆண் குழந்தைக்கு சமம் இந்த ஆண் குழந்தை தான், இன்னொரு குழந்தைய கொண்டு ஒட்ட வைக்க முடியாது. அப்படி ஒரு அழகான குழந்தையாச்சே, நேரிலைகான் சமம் இல்லாத ஒரு குழந்தை இப்படி பிறந்திருக்கானே அப்படின்னு சந்தோஷப்பட்டார்கள் பாட்டிமார்கள் எல்லாரும். போய் நந்தகோபன் அப்பன் கிட்ட சொல்லணுமே ஒரு விருந்து போகிற போக்கில் இந்த பிரசவம் அறை இருக்குல்ல, பிரசவ அறை அதுலேருந்து அந்த நந்தகோபன் படுத்துட்டு இருக்கிற அறகி போனோமானா நடுவில் சமையல் கட்டு வருது. போகிற போக்கில் அதில் ஒரு பாட்டியம்மா விறுவிறுன்னு உள்ளே போய் அங்கேருந்து ஒரு பிடி நாட்டு சக்கரையை எடுத்துண்டா. நேராக வந்து அந்த அந்த நந்தகோபன் அனுப்படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். அசந்து வாயை பிளந்து பிடி சக்கரை தூக்கி வாயில் போட்டு விட்டான். தூங்கிட்டு இருக்கு சக்கரையை வாயில் போட்டான். என்னமோ சக்கரை என்னமோ வாயில் விழுந்திருக்கேன், தித்திப்பா இருக்கேன்னு அங்கே மெல்றான் பாவம். அதுக்குள்ள இந்த மிச்ச பாட்டி மகளோர் ஏ நந்தா எழுந்துருடா, ஏ நந்தா எழுந்துருடா அப்படின்னு ஒன்று கண்ணை முழிச்சு பார்த்தா வாயெல்லாம் தித்திக்கிறது. என்னது இது, நன்னா தானே வாயில் வாயை நல்லா தானே வச்சுன்னு தூங்கி வாயிலறியே என்னடா தித்தி தித்திக்கிறது, என்ன பாட்டி என்னாச்சு என்ன என்னது வாயிலாம் வரையும் தித்திக்கிறது என்ன, நான் தாண்டாமா வாயை சக்கரையை போடுறேன். ஏன் பாட்டி தூங்குறவா வாயில் சக்கரையை போடலாமா, ஏன் பாட்டி இப்படி பண்ணல, உனக்கு குழந்தை பிறந்திருக்குடா, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஆளோ இல்லையோ, அப்படியா ஆண் குழந்தையா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சான். உடனே போய் குழந்தைய பார்க்கணுமோ இல்லையோ, அதுதான் இல்லை. தர்மாத்மா நந்தகோபன் உடனே நேரம் எழுந்து ஓடினா யமுனா நதியில் போய் ஸ்நானம் பண்ணி எல்லா பிராமணர்களையும் அழைச்சி அவளுக்கு பண்ண வேண்டியதான தான தர்மங்கள்லாம் பண்ணி குழந்தைக்கு பிறந்து குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் கணிக்கிறது அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணணுமே, அந்த சம்ஸ்காரத்தை எல்லாத்தையும் அவளெல்லாம் கொண்டு பண்ணி என்னென்ன தானங்கள், அம்பரமே தண்ணீரே சோரே அரைஞ்சி ஒவ்வொன்றும் தானம் பண்ணுறதை பார்த்தா இவன் வாழ்க்கையில் என்னடா கத்துண்டான்னா, வஸ்திர தானம் பண்ணுறதுக்கு தான் இவன் கத்துன்ருக்கான், அல்லது அன்னதானம் பண்ண தான் இவன் இந்த நந்தகோபன் வாழ்க்கையில் கத்துன்ருக்கான், இல்லை தண்ணீர் பந்தல் போட்டு தண்ணீர் தாகம் தானம் பண்ணுறதுக்கு தான் இவன் வாழ்க்கையில் கத்துண்டானோ அப்படின்னு சொல்லும்படியாக அப்படி தானம் எதை எடுத்தாலும் அப்படி வாரி வாரி தானம் பண்ணக்கூடியதான பெரும் வள்ளலாக இருக்கக்கூடியவன் நந்தகோபன். அப்படி கோதானம் எல்லாம் பண்ணான், எல்லாம் முடிச்சுவிட்டு சரி குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா நந்தகோபன் வீட்டு வாசல் அடைய எல்லா ஊர் ஜனங்கள் பூரா திரண்டிருக்கா. ஊரில் இருக்க 500,000 குடிகள், 500,000 குடும்பம் இந்த ஊரில் வாழறது, அத்தனை பேரும் திரண்டிருக்கா. ஹே நந்தா, ஓ நந்தா அப்படின்னு கூட்டுருக்கா நந்தகோபன். இவாளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கான் இல்லையா, அங்கேருந்து கூப்பிட்றான், ஏ கோப கோபிகைகளே உங்களுக்கு பின்னாடி இருக்கேன், அங்கே பார்த்து கூப்பிடாதீங்கோ அப்படின்னு நானும் இல்லையோ. எல்லாரும் வழி விட்டா இங்கெங்கடா போயிட்டேன், ஒன்றும் இல்லை ஜாதகங்கள்லாம் கணிக்கணும் காரியங்கள்லாம் இருக்கே அந்த கிரியைகளெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நானும் இல்லையோ. நேரம் அத்தனை பேருமா சொன்னால் இப்போவே உன் பிள்ளைய கொண்டு வந்து வாசலில் தொட்டிலில் போடு, இப்போவே நாங்களாரும் பார்க்கணும். நந்தகோபன் சொன்னால் தொட்டிலுக்கு நான் எங்கம்மா போவேன், குழந்தை பிறந்தா அப்புறமா தொட்டில் பண்ணிக்கலாம் புதுசாக, ஏன்னா 10ஆம் நாள் 11ஆம் நாள் தானே தொட்டில் போடுறது, அதுக்குள்ள தொட்டில் பண்ணி வந்துடும் புதுசாக பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சா நீங்களும் இப்போவே தொட்டில் போடுன்னா நான் தொட்டிலுக்கு எங்கே போவேன். அதுக்குள்ள அங்கேருந்து ஒரு கோபி சொல்கிறாளாம், ஏன் எங்கள் வீட்டு தொட்டில் இருக்கே அதை கொண்டு வந்து போடணும், உன் வீட்டு குழந்தையெல்லாம் படுத்துட்டு புரண்டதானா அந்த தொட்டில் இல்லையா, என் செல்ல குட்டிக்கு நான் தொட்டில் போடுவேன் புதுசாக தான் போடுவேன் அப்படின்னு நானும் இல்லையோ. அதுக்குள்ளே எங்கள் ஒரு பாட்டி அம்மா சொன்னால், அடே நந்தா கவனமே இல்லாமல் இருக்கியடா, அதை பார் உன் திண்ணையில் வீட்டு திண்ணையில் பார் அழகான புது தங்க தொட்டில் இருக்கு பார், நல்ல மாணிக்கம் வைடூரியம் மரகதம் கோமேதகம்னு ரத்தனங்கள்லாம் வச்சு பதிச்சதான மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில்
அழகான ஒரு தொட்டில் வச்சிருக்க பத்தியா, பிரம்மா கொண்டு வந்து வச்சிருக்கா, அந்த தொட்டில குழந்தைய போடு அப்படின்னதும் வேற வழி இல்லை, புது தொட்டிலும் வந்துருத்து. இத்து ஊர் ஜனங்களே சொல்றா, ஒன்றும் பண்ண முடியல, குழந்தை கிருஷ்ணனை கொண்டு வந்து தொட்டில் போட வசுதேவ அந்த நந்தகோபர் தொட்டில் இட்ட உடனே யசோதை மட்டும் உள்ளே உட்காந்துருப்பாள், குழந்தையே வெளில போயாச்சு, அப்புறமா தானும் உள்ள வர வேண்டியதானே. நேரம் வந்தா எல்லா கோபிகைகளையும் கூட்டு கூட்டு காட்டுறா, வந்து காணீரே வந்து காணீரே. அந்த குழந்தையினுடைய திருவடியை பார்த்தேளா, அந்த விரல்களெல்லாம் பார்த்தேளா, அதனுடைய நகங்கள் பார்த்தேளா அப்படின்னு ஒவ்வொரு அவயவ அவயவமாக கூட்டு கூட்டு காட்ட, கண்ணனை பார்த்துட்டு அப்புறமா உலக விஷயத்தில் எப்படி சூறாளாக இருக்க முடியும். கண்ணனை பார்த்தோடனே அறிவிழந்தனர் எல்லாரும், என்ன பண்ணுறதுன்னு அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பொதுவாக ஒரு குழந்தையை பார்க்க போனால் மங்கள திரவியம் எடுத்துன்னு போனோம், அதுக்காகவே இந்த எல்லா கோபிமார்களும் அவள் கையில் அகப்பட்டதான தீர்த்தமோ அல்லது மஞ்சள் தயிர் பால் வெண்ணெய் போன்றதான எண்ணெய் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கா. குழந்தைக்கு தேய்ச்சி விடுறதுக்கு எண்ணெய் தேவைப்படும், நாக்கு வழிக்கிறதுக்கு மஞ்சள் பொடி தேவை, ஆகையினால அதுக்கு வேண்டியதான அத்தனை மங்கள திரவியங்கள்லாம் அவள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கா இல்லையா. ஒரு விருந்து ஒரு பாட்டியம்மா அந்த கண்ணனை பார்த்த வேகத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் ஒரு தண்ணீர் குடத்தில் கொண்டு போய் கொட்டி, அதுக்குள்ள இன்னொரு பாட்டியம்மா மஞ்சள் பொடியை கொண்டு அந்த தண்ணீர்லேயே கொண்டு மஞ்சள் பொடியை போட்டு கலக்க, வெறும் மஞ்சள் வெள்ளை வேஷ்டியில் பட்டாலே கரை போகாது, அப்படியே ஒட்டின்றோம். அதில் வேற எண்ணெயோட தண்ணீரும் கலந்துருத்தானா அந்த மஞ்சள் வஸ்திரம் போகவே போகாது, கரை பட்டுதானா போகவே போகாது ஜென்மாவுக்கும். அதை மாதிரி கொடை நிறச்சி தயார் பண்ணி இந்த பாட்டியம்மா குடு குடு குடுனு கொண்டு போய் அந்த தாத்தா தலை கொண்டு போய் சொல்றனு கொட்டிவிட்டா. அந்த தாத்தா பாவம் நல்ல வெள்ளை விளையல் இருந்த தாத்தா இப்போ மஞ்சள் மஞ்சள் ஆகி கொட்ட கொட்ட முழிக்கிறார். அதுக்குள்ள அங்கேருந்து ஒரு தாத்தா பால் நல்ல பால் இருந்ததை கொண்டு இந்த பாட்டி தரையில் கொட்டுறார். இன்னொரு பா ஒரு அம்மா கோபி அவள் எடுத்துகிட்டு போய் தயிர் கொடை நிறச்சி தயிரை கொண்டு போய் ஒரு தாத்தா தலையில் கொட்ட, அந்த தாத்தாவும் இப்போ அவன் நல்ல கருப்பு, இப்போ பார்த்தா தயிர் அபிஷேகமாகி நல்லா வெளுப்பாக போயிட்டார். அந்த தாத்தாவுடைய ஆத்து மாமி இருப்பாளே அவள் சொல்கிறா, ஐயோ இவ்வளோ கரியாக இருக்காரே கருப்பாக இருக்காரே நான் நினச்சிட்டு இருந்தேன், அடி கோபி நீ நல்லா இருக்கணும், எங்கள் ஆத்துக்காரரை வெளுப்பாக்கி விட்டியே அப்படிங்கிறாளாம். இப்படி ஓத்த தயிரை கொண்டு வந்து கொட்டுறதும் பாலை கொண்டு வந்து கொட்டுறதும் வெண்ணையை வாரி இறைக்கிறதும் அறிவு இழந்து போயிடுது எல்லாருக்கும் வாயிலே. இப்போ என்ன வருதுடானா, கோபால் 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 நந்த கோபால் 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 ஜெய் ஜெய் 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 கோபால் கோபால். எல்லாரும் கோபால் கோபால்னு கண்ணனுடையதான நாமத்தையே சொல்லி பஜனை பண்ணி ஒவ்வொருத்தர் கையில் கிடச்சதான அத்தனை திரவியங்களையும் தூவி அலராயிற்றே அப்படின்னார். எண்ணெய் சொன்னம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே சேரா போயிடுத்து. அப்படி எல்லாரும் அறிவிழந்து பகவத் அந்த கண்ணனுடையதான நாமத்தையே சொல்லிண்டு எவ்வளவு நாழி இதை மாதிரி இருந்தானா, பல மணி நேரங்கள் இதே தியானத்தில் கிருஷ்ணனுடையதான அந்த பவன வாசல்லையே இப்படி எல்லாரும் தங்களை மறந்த நிலைமையில பஜனை பண்ணிட்டு இருந்தார்கள் என்று நந்தோத்சவம். மேல நாளைய கிருஷ்ணனுடையதான பால லீலைகள்லாம் அனுபவிக்கலாம். ஜெய் கிருஷ்ண கனையா லால் கி, ஜெய் போலோம் குந்தாச்சாரிய சுவாமி மகாராஜ் கி ஜெய். ராமானுஜாயதி 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 ராமானுஜா. ராமானுஜாயதி 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 ராமானுஜா. ராமானுஜாயதி 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 ராமானுஜா. ராமானுஜாயதி 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 ராமானுஜா. ராமானுஜாயதி ராமானுஜாயதி ராமானுஜா. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய கிருஷ்ண கனையா லால் கீ ஜெய். ஜெய் போலோ முகுந்தாச்சாரிய சுவாமி மகாராஜ் கி ஜெய்.